மனுநீதி என்னும் மனோதர்ம சாஸ்திரம் அத்தியாயம் 8 ஸ்லோகம் 201 முதல். ஊராருக்கெல்லாம் தெரியும்படி ஒருவன் ஒரு சொத்தை விலைக்கு வாங்கிய பிறகு சிறிது காலம் கழித்து அந்த சொத்தின் உண்மையான உரிமையாளன் வந்து கேட்கும்போதுதான் தான் வாங்கிய அந்த சொத்து திருட்டு சொத்து என்று தெரிகிறது. இப்போது என்ன செய்ய வேண்டும்? உண்மையான உரிமையாளனுக்கு அந்த சொத்துக்குரிய விலையை கொடுத்து முறைப்படி அந்த சொத்தை தன்னுடைமை ஆக்கி கொள்ள வேண்டும். எவரிடம் தான் ஏமாந்தானோ அவனை பிடித்து மிரட்டி கேட்டோ வழக்கு தொடர்ந்தோ தான் கொடுத்த தொகையை வசூலித்து கொள்ள வேண்டும். அங்காடி வீதி முதலான பகிரங்கமான இடத்தில் பலரும் அறிய விற்றவன் அந்த ஊரை விட்டே போய்விடுகிறான் அல்லது இறந்து விடுகிறான். அதற்கு பிறகு அந்த பொருள் திருட்டு பொருள் என்று தெரிகிறது. உண்மையான சொந்தக்காரன் தேடி கண்டுபிடித்து வந்து தன் பொருளை கொடுக்குமாறு கேட்கிறான். இந்த தருணத்தில் ராஜா செய்ய வேண்டியது என்ன? உண்மையான சொந்தக்காரனிடம் அந்த பொருளை ஒப்படைக்க வேண்டும். திருட்டு பொருளை, அது திருட்டு பொருள் என்று தெரியாமல் அதுவும் பகிரங்க இடத்தில் வாங்கியிருப்பவன் தண்டனைக்குரியவன் அல்ல, அவனை விட்டுவிட வேண்டும். உண்மையான பொருளுடன் அதே போன்றுள்ள வேறு ஒன்றையும் சேர்த்து கலப்படம் செய்து விற்கக்கூடாது. உதாரணமாக பாலில் தண்ணீர் கலந்து விற்பது. சாதாரண பொருளை உயர்வானது என்று பொய் சொல்லி விற்கக்கூடாது. உதாரணமாக கண்ணாடி கல்லை விலை உயர்ந்த ஜாதிக்கல் என்று கூறி விற்கக்கூடாது. எடையை குறைத்து விற்கக்கூடாது. விற்கும் பொருளை தூர வைத்து விற்கக்கூடாது. தூர இருக்கும்போது அழுகிய பழத்தை அடியில் வைத்து நல்ல பழத்தை மேலே வைத்து மொத்தமாக விற்றுவிடுதல் போன்றவை. மறைவில் உள்ள பொருளை விற்கக்கூடாது. அதாவது விற்கும் பொருளை கண்ணுக்கே காட்டாமல் வசியமாக பேசி பொருள் அங்கே இருக்கிறது போய் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி விலை தொகையை வாங்குவது. அதேபோன்று செப்பு குடத்துக்கு தங்க முலாம் பூசி அதை மறைத்து விற்பது போன்ற ஏமாற்று வேலைகளால் விற்கக்கூடாது. இப்படியெல்லாம் விற்பவனுக்கு திருட்டு பொருளை விற்பவனுக்குரிய தண்டனைகளை தர வேண்டும். பெண்ணின் தந்தை தன் பெண்ணை திருமணம் செய்து வைப்பதாக கூறி பரிசத் தொகை பெற்றுக்கொண்டு முதலில் காட்டிய பெண் அல்லாது வேறொரு பெண்ணை மணமேடையில் கொண்டு வந்து நிறுத்தினால் என்ன செய்ய வேண்டும்? இரண்டு பெண்களையும் அவனுக்கே மனம் முடித்து கொடுக்க வேண்டும். ஏமாற்றியதற்காக தான் முதலில் பெற்றுக்கொண்ட பரிசத் தொகைக்கே இரண்டு பெண்களையும் கொடுத்துவிட வேண்டியதுதான் என்று மனபகவான் கூறியுள்ளார். பைத்தியம், குஷ்டரோகி, திருமணத்திற்கு முன்பே ஆடவனுடன் தொடர்பு கொண்டவள், இத்தகைய பெண்ணை மனம் முடித்து கொடுப்பதானால் முதலிலேயே இத்தகையவள் என்று தெரியப்படுத்தி மணமகன் ஒப்புக்கொண்ட பிறகு பரிசத் தொகை பெற்று கொண்டால் அந்த திருமணம் செல்லும். அவ்வாறின்றி பெண்ணை பற்றிய உண்மைகளை மறைத்து பரிசத் தொகை பெற்று கொண்டவன் தண்டனைக்கு உரியவன். யஜ்ஞம் செய்வதற்காக ஒரு ரித்விக்கை நியமித்து யஜ்ஞம் நடந்து கொண்டிருக்கும் போது ரித்விக்கு நோய் ஏற்பட்டு தொடர்ந்து நடத்த முடியாமல் போனால் அதுவரை நடத்தி கொண்டிருந்ததற்கான தட்சிணை எவ்வளவு என்று மற்ற ரித்விக்குகளுடன் ஆலோசித்து கொடுத்துவிட வேண்டும். யஜ்ஞங்களின் போது இடையிடையே வரும் தட்சிணை பெற்றுக்கொண்ட ரித்விக் தன் சுய காரியத்திற்காக விலக நினைத்தால் தனக்கு பதிலாக வேறொருவரை நியமித்து யஜ்ஞம் பூர்த்தியான பிறகு முழு தட்சிணையையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லது யஜ்ஞம் நடத்தும் கர்த்தா தானாகவும் ஒரு ரித்விக்கை அமர்த்தி மீது யஜ்ஞத்தை முடித்து அவருக்கு சேர வேண்டிய தட்சிணையை வழங்கலாம். எந்தெந்த கிரியைகளுக்கு எவ்வளவு தட்சிணையோ அது அந்தந்த கிரியைகளை செய்பவனுக்கா அல்லது மொத்தமாக அனைவரும் பங்கிட்டு கொள்வதா என்று பார்ப்போம். அத்வரியுவுக்கு ரதமும் பிரம்மஸ்தானத்தில் இருப்பவனுக்கு உயர்ந்த ஜாதி குதிரையும் ஹோதாவுக்கு சாதாரண குதிரையும் உத்காதாவுக்கு சுமை வண்டியும் தட்சிணையாக விதிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் அவரவர் தத்தமக்குரிய தட்சிணையை பெற வேண்டும். சில யாகங்கள் 16 ரித்விக்குகளால் நடத்தப்பெறும். அத்தகைய யாகங்களில் 100 பசுக்கள் தட்சிணையாக தர வேண்டும் என்று ஸ்மிருதி கூறுகிறது. 100 பசுக்களை இந்த 16 ரித்விக்குகளும் எப்படி பிரித்து கொள்ள வேண்டும் என்று பார்ப்போம். முக்கியமானவர்களுக்கு தட்சிணையின் பாதி பாகம் தரப்பட வேண்டும். முக்கியமான ரித்விக்குகள் யாரென்று பார்த்தால் பிரம்மா, அத்வரியு,
ஹோதா, உத்கீதா ஆகியவர்கள். இந்த நால்வருக்கும் பாதி தட்சணை என்றாலும் 100 பசுக்களில் 48 பசுக்களை தட்சணையாக கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக மைத்ரா வருணன், பிரதிபஸ்தாத்ரு, பிராமணா சம்சி, பிரஸ்தோதா இந்த நால்வருக்கும் முதலில் கொடுத்ததில் பாதியை தட்சணையாக கொடுக்க வேண்டும். மூன்றாவதாக அச்சாவக், நேஷ்டன், அக்னேத்ரன், பிரதிஹர்த்தா என்னும் இந்த நால்வருக்கும் முதலில் கொடுத்ததில் 1/3 பாகத்தை தட்சிணையாக கொடுக்க வேண்டும். நான்காவது கிராவஸ்துத், உத்னேத, போதா, சுப்பிரமணியா என்னும் நால்வருக்கும் முதலில் கொடுத்ததில் 1/4 பாகத்தை கொடுக்க வேண்டும். அதாவது முக்கிய ரித்விக்குகளுக்கு 48 பசுக்கள் தட்சிணை, இரண்டாவது வகை ரித்விக்குகளுக்கு 24 பசுக்கள் தட்சிணை, மூன்றாவது வகை ரித்துவிக்குகளுக்கு 16 பசுக்கள் தட்சிணை, நான்காவது வகை ரித்துவிக்குகளுக்கு 12 பசுக்கள் தட்சிணை. இவ்வாறு பாகம் பிரித்து தட்சிணை வழங்க வேண்டும். இவ்வாறே அதிகம் பேர் சேர்ந்து கட்டடம் கட்டுதல் முதலான வேலைகளை செய்யும் போதும் இவ்வாறே கூலியை பகிர்ந்து கொள்ள வேண்டும். குளம் வெட்டுதல், யாகம் செய்தல் போன்ற தர்ம காரியங்களுக்காக ஒருவன் தானம் கேட்டு வாங்கி கொண்டு அந்த தர்ம காரியத்தை செய்யாதிருந்து விட்டால் தான் கொடுத்த தானத்தை மீண்டும் வாங்கி கொண்டு விட வேண்டும். அவன் தானம் கேட்டு தருகிறேன் என்று வாக்கு மட்டும் கொடுத்திருந்தால் தர தேவையில்லை. அப்படி நன்கொடை வாங்கி கொண்டவன் அகங்காரத்தாலோ பேராசையாலோ அந்த தனத்தை திரும்ப கொடாவிட்டாலும் தருகிறேன் என்று வாக்கு கொடுத்தவனிடமிருந்து பலாத்காரமாக அந்த தானத்தை பறித்து கொண்டாலும் அது திருட்டுக்கு சமம். ஆகவே திருடனுக்குரிய தண்டனையை அவனுக்கு வழங்க வேண்டும். அவனிடமிருந்து தானங்களை பறிமுதல் செய்து உரியவர்களுக்கு வழங்க வேண்டும். அந்த திருடனுக்கு 1 ஸ்வர்ணம் அபராதம் விதிக்க வேண்டும். அடைக்கலமாக கொடுத்து வைத்த பொருளை குறித்த ஏமாற்று வேலைகளுக்குரிய நிவாரணம் பற்றிய விதிமுறைகள் இதுவரை கூறப்பட்டன. இனி கூலி குறித்த ஏமாற்று வேலைக்குரிய நிவாரணம் பற்றிய விதிமுறைகளை கூறுகிறேன். ஒரு வேலையை செய்து கொடுப்பதாக கூறி அதற்குரிய கூலியையும் பேசி முடித்த பிறகு அகங்காரத்தால் அந்த வேலையை செய்து கொடுக்காவிட்டால் அவனுக்கு 8 குன்றிமணி பொன் அபராதம் விதிக்க வேண்டும். அவனுக்கு கூலியும் கொடுக்கக்கூடாது. அதாவது அதுவரை செய்துள்ள அரைகுறை வேலைக்குரிய கூலி கொடுக்க தேவையில்லை. ஒருவேளை அந்த வேலையை செய்து முடிப்பதாக ஒப்புக்கொண்டு கூலியும் பேசி முடித்தவனுக்கு திடீரென்று உடல்நலம் குன்றி தொடர்ந்து வேலை செய்ய முடியாமல் போனால் மீண்டும் அவன் உடல்நலம் தேறிய பிறகு வந்து மிகுதி வேலையை செய்து முடித்து முழு கூலியையும் பெறலாம். உடல்நலம் தேறி செய்து முடிக்க அதிக காலமாகும். ஏற்கனவே சொன்ன கடுவுக்கள் அவனால் செய்து முடிக்க முடியாது. ஆனாலும் அது தவறில்லை. ஒப்புக்கொண்ட வேலையை நோயுற்ற காரணத்தால் செய்ய முடியாதவன் வேறு யாரையேனும் கொண்டு அந்த வேலையை செய்து முடிக்க வேண்டும். அல்லது தான் குணமடைந்த பிறகு வந்து செய்து தர வேண்டும். இரண்டும் செய்து முடிக்காதவனுக்கு அவன் செய்தவரையான வேலைக்கு சிறிதும் கூலி தர தேவையில்லை. கூலியை குறித்த குற்றங்களை பற்றி இதுவரை கூறினேன். இனி இந்த வேலையை செய்கிறேன் என்று கூறி செய்யாமல் போகிறவனுக்குரிய தண்டனைகளை கூறுகிறேன். கிராமவாசிகள் அல்லது நகரவாசிகள் ஒரு குழுவாக சேர்ந்து இந்த காரியத்தை நாம் செய்கிறோம் என்று சத்திய பிரமாணமாக ஏற்பாடு செய்து கொண்ட பின்னர் அதில் யாரேனும் ஒருவன் கோபத்தால் செய்யாமல் போனால் அவன் தேச பிரஷ்ட தண்டனைக்குரியவன். அவனை நாட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும். அல்லது அரசன் அவனை இழுத்து வர செய்து அவன் குற்றத்துக்கு தக்கபடி அவனுக்கு 4 ஸ்வர்ணங்கள் அல்லது 6 நிஷ்கங்கள் அல்லது 100 வெள்ளிகள் அபராதம் விதிக்க வேண்டும். கிராம கட்டுப்பாட்டையும் ஜாதி கட்டுப்பாட்டையும் சமூக கட்டுப்பாட்டையும் மீறுபவனுக்கு இவ்வாறே அபராதம் விதிக்க வேண்டும் அல்லது நாடு கடத்துதல் செய்ய வேண்டும். விற்பவனுக்கும் வாங்குபவனுக்கும் இடையே ஏற்படக்கூடிய விவகாரத்தை பார்ப்போம். ஒரு பொருளை விலை கொடுத்து வாங்கியவனுக்கு அப்பொருளில் திருப்தி ஏற்படாவிட்டாலோ தான் ஏமாந்து விட்டதாலோ தோன்றினாலோ வாங்கிய 10 நாட்களுக்குள் அப்பொருளை திருப்பி கொடுத்துவிட்டு தான் கொடுத்த தொகையை வாங்கிக் கொள்ளலாம்.
அவ்வாறே விற்றவனுக்கும் தான் விலையுயர்ந்த பொருளை கவனக்குறைவாக குறைந்த விலைக்கு விற்றுவிட்டதாக தோன்றினால் 10 நாட்களுக்குள் வாங்கியவனை கண்டுபிடித்து அவன் கொடுத்த தொகையை திருப்பி கொடுத்துவிட்டு தன் பொருளை மீட்டுக்கொள்ளலாம். ஆனால் 10 நாட்கள் கடந்துவிட்டால் அதன் பிறகு விற்றவன் வாங்கியவனிடம் போய் தன் பொருளை திருப்பித் தருமாறு நிர்பந்திக்கக்கூடாது. அவ்வாறே 10 நாட்கள் கடந்த பிறகு வாங்கியவனும் விற்றவனிடம் போய் பொருளை திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி நிர்பந்திக்கக்கூடாது. ஏதோ ஒரு தோஷமுள்ள பெண்ணை பரிசத்தொகை பெற்றுக்கொண்டு அந்த தோஷத்தை அல்லது தோஷங்களை மறைத்து திருமணம் செய்து வைப்பவனுக்கு அரசன் 96 பணங்களை அபராதமாக விதிக்க வேண்டும். ஒரு கன்னி பெண்ணின் மீது இவள் கற்பிழந்தவள் என்று பழி கூறியவனுக்கு 100 பணங்கள் அபராதம் விதிக்க வேண்டும். அவன் சொன்னதை கேட்டு அப்பன் எப்படிப்பட்டவள் என்று விசாரிக்கக்கூடாது. பாணிகிரகண மந்திரங்கள் கன்னி பெண்ணுக்காக ஏற்பட்டவை. கன்னிகையற்றவர்களுக்கு இந்த மந்திரங்களை கூறக்கூடாது. அத்தகையவள் இந்த கிரியைகளுக்கு அருகதையற்றவள். பாணிகிரகணம் என்பது பெண்ணின் தந்தை தன் மகளின் கரத்தை பற்றி மணமகன் கரத்தில் வைத்து அவளை ஏற்றுக்கொள்ளும்படி கூறும் கிரியை. இப்படி திருமணத்தின் ஒவ்வொரு கிரியைக்கும் அர்த்தமும் உண்டு, மந்திரமும் உண்டு. அவை யாவும் உத்தமமான கன்னி பெண்ணுக்கே உரித்தானவை. பாணிகிரகணம் முதலான மந்திரங்களால் தான் ஒரு பெண் ஒருவனின் தாரமாகும் தகுதியை பெறுகிறாள். 7 அடி நடந்து அக்னியை பலம் பெறும் சப்தபதி என்னும் மந்திர கிரியைக்கு பிறகு அவள் அவன் மனைவி என்று ஊர்ஜிதப்படுத்தப்படுகிறாள் என்பது அறிஞர்கள் கூற்று. விற்றல் வாங்கல் விஷயங்களில் 10 நாட்களுக்குள் விவகாரத்தை தீர்த்து கொள்வது போன்ற மற்ற விஷயங்களில் எந்தெந்த காரியத்தை யார் யார் செய்கிறார்களோ அந்த விவகாரங்களும் 10 நாட்களுக்குள் தீர்த்து கொள்ளலாம் என்று அரசன் நியமனம் ஏற்படுத்த வேண்டும். பசுக்களின் சொந்தக்காரனுக்கும் பசுக்களை மேய்ப்பவனுக்கும் இடையே ஏற்படும் விவகாரங்களை எப்படி தீர்க்க வேண்டும் என்று சாஸ்திரம் கூறியுள்ளதை இனி கூறுகிறேன். பகலில் பசுக்கள் மேய்ப்பவனுடைய ஆதீனத்தில் இருப்பதால் அவனே பொறுப்பு. மாலையில் மேய்ப்பவன் அவைகளை கொண்டு போய் உரிமையாளன் வீட்டில் கட்டி விடுவான். அது முதல் இரவில் உரிமையாளனே பொறுப்பு. கோபன் அதாவது பசு மேய்ப்பவன் பசுவின் பாலை கூலியாக பெற்று பசு மேய்ப்பதால் 10 பசுக்களின் பாலை கறந்து பசுவின் சொந்தக்காரனுக்கு கொடுத்துவிட்டு நல்ல பசு ஒன்றின் பாலை தான் கறந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த கோஸ்வாமியின் அதாவது பசுவின் சொந்தக்காரனின் அனுமதியோடு இதை செய்ய வேண்டும். பசுக்களை மேய்க்கும்போது பசுக்கள் தொலைந்து போனாலோ, பாம்பு கடித்து இறந்தாலோ, நாய் கடித்தாலோ, சேற்றில் மாட்டிக்கொண்டு இறந்தாலோ எந்த வகையில் நஷ்டம் ஏற்பட்டாலும் பசு மேய்க்கும் கோபனே பொறுப்பாளி. நஷ்ட ஈட்டை கோபன் கோஸ்வாமிக்கு கொடுக்க வேண்டும். அதாவது பசு மேய்ப்பவன் பசுவின் உரிமையாளனுக்கு கொடுக்க வேண்டும். திருடர்கள் பசுக்களை மறித்து அபகரித்து கொண்டு போனால் அந்த நஷ்டம் மேய்ப்பவனுடைய பொறுப்பு ஆகாது. ஆனால் கோபன் உடனடியாக கோஸ்வாமியிடம் போய் விஷயத்தை தெரிவித்துவிட வேண்டும். பசு தானாக இறந்து போகுமானால் செவிகள், தோல், வால், கோரோசனை இவைகளை கொண்டு வந்து எஜமானிடம் காட்ட வேண்டும். மற்ற அங்கங்களையும் காட்டிவிட்டு தான் எடுத்து கொள்ளலாம். வனத்தில் கோபன் மேய்த்து கொண்டிருக்கும் போது நரி, சென்னாய் போன்றவை பசுக்களின் மீது பாய்ந்தால் கோபன் அவைகளை விரட்டி பசுக்களை காக்க வேண்டும். இல்லாவிட்டால் இறந்த பசுக்களுக்கு கோபனே பொறுப்பேற்று நஷ்ட ஈடு கொடுக்க வேண்டும். மந்தையை விட்டு பிரிந்து போனவற்றை சென்னாய் போன்றவை அடித்தால் அதற்கு கோபன் பொறுப்பேற்க வேண்டியதில்லை. ஒரு கிராமத்தை சுற்றிலும் 400 முழ பரப்பளவுக்கு மேய்ச்சல் நிலமாக விட வேண்டும். அல்லது கோலை சுற்றி வீசினால் எவ்வளவு தூரம் போய் விழுமோ அவ்வளவு பரப்பளவு சுற்றிலும் மேய்ச்சல் நிலமாக விட வேண்டும். இதற்கு 3 மடங்கு நிலத்தை நகரத்தில் விட வேண்டும். மேய்ச்சல் பூமிக்கு அருகில் வேலியிடப்படாத பயிரை பசுக்கள் மேய்ந்தால் அவற்றை மேய்ந்த கோபனுக்கு அரசன் எந்த தண்டனையும் விதிக்கக்கூடாது. பயிர் பூமிக்கு ஒட்டகம் தலை தூக்கி பார்த்தால் உள்ளே இருப்பது தெரியாத அளவுக்கு உயரமான வேலி அமைக்க வேண்டும். பன்றிகளும் நாய்களும் உள்ளே நுழைய முடியாத அளவுக்கு
இறுக்கமான வேலி அமைக்க வேண்டும். கிராமத்துக்கு அருகிலுள்ள வேலியிட்ட இடங்களில் பசுக்கள் மேய்ந்தால் மேய்க்கும் கோபனுக்கு 100 பணங்கள் அபராதம் விதிக்க வேண்டும். கோபன் அருகில் இல்லாவிட்டால் அந்த பசுவை அந்த இடத்துக்குரியவன் கட்டி போட வேண்டும். மேய்ச்சல் நிலத்திற்கு போகும் வழியிலுள்ள இடங்களில் பசுக்கள் மேய்ந்தால் கோபனுக்கு 1.25 பணம் அபராதம் விதிக்க வேண்டும். மொத்தத்தில் பசுக்கள் மேய்வதால் நிலத்து சொந்தக்காரனுக்கு ஏற்படும் நஷ்டத்துக்கு கோபனோ கோஸ்வாமியோ நஷ்ட ஈடு கொடுக்க வேண்டும். கன்றை இன்று 10 நாட்கள் கடக்காத பசுக்கள், கோயில்களுக்காக விடப்பட்ட காளைகள் மற்றும் பசுக்கள் முதலானவை மேய்ந்தால் மேய்க்கும் கோபன் அப்போது அங்கிருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவனுக்கு தண்டனை ஏதும் கிடையாது. கழனிக்கு சொந்தக்காரனுடைய பசுக்களே அங்குள்ள பயிரை மேய்ந்தாலும் விதைக்க வேண்டிய சமயத்தில் விதைக்காமல் வெறுமனே நிலத்தை போட்டு வைத்தாலும் அவனுக்கு அரசன் தான் விதிக்க வேண்டிய முறையான வரித்தொகையை 10 மடங்கு அபராதம் விதிக்க வேண்டும். சொந்தக்காரனுக்கு தெரியாமல் வேலைக்காரன் இந்த குற்றம் இழைத்தானால் 5 மடங்கு அபராதம் விதிக்க வேண்டும். பசுக்களின் சொந்தக்காரர்களான கோஸ்வாமிகளுக்கும் பசு மேய்ப்பவர்களான கோபர்களுக்கும் ஏற்படும் விவகாரங்களுக்கு இவ்விதமாக தார்மீகமான தீர்ப்பை அரசன் வழங்க வேண்டும். இரு கிராமங்களுக்கு இடையில் எல்லையை பற்றிய தகராறு ஏற்படுமானால் ஆனி மாதத்தில் நன்கு கண்களுக்கு புலப்படும் எல்லைகளின் அடையாளத்தை கொண்டு எல்லைகள் இவை என்று தீர்மானிக்க வேண்டும். எல்லைகளை அறிவதற்காக எல்லைகளில் ஆலமரம், அரசமரம், புரசமரம், இலவமரம், குங்குலிய மரம் மற்றும் பனைமரம் கீறினால் பால் வெளிப்படும் மரங்களை வளர்க்க வேண்டும். புதர்கள், மூங்கில் மரங்கள், வன்னி மரங்கள், கொடிகள் முதலானவர்களை வளர்க்க வேண்டும். மேடுகளையோ பள்ளங்களையோ ஏற்படுத்த வேண்டும். இதனால் எல்லைகள் அழியாதிருக்கும். 2 கிராமங்களுக்கும் நடுவில் குளங்கள், ஏரிகள், கிணறுகள் ஏற்படுத்த வேண்டும். ஏரி குளங்களில் தண்ணீர் அதிகமானால் அதிகப்படி நீர் வெளியேறும் கால்வாய்கள் முதலானவைகளை ஏற்படுத்த வேண்டும். எல்லைகளை அறிய உதவும் இந்த அடையாளங்கள் போக மேலும் சில இரகசிய அடையாளங்களையும் ஏற்படுத்த வேண்டும். கற்கள், எலும்புகள், பசுவின் வால்கள், உமி, சாம்பல், மண்டையோடுகள், வரட்டிகள், சுட்ட செங்கல்கள், கரி, கூழாங்கற்கள், பருமணல் முதலானவைகளை குடங்களிலிட்டு எல்லை பூமிக்குள் அடையாளமாக புதைத்து வைக்க வேண்டும். இது கிராமத்தார்களுக்கு தெரிய வேண்டியது இல்லை. அரசன் என்றேனும் சர்ச்சை ஏற்படும் போது எல்லையை தான் அறிவதற்காக செய்து வைக்கும் ஏற்பாடு இது. இந்த பொருட்கள் காலத்தால் அழிந்து போகாமல் அப்படியே இருக்கும். இதை கொண்டு எல்லை எதுவென தெரிந்து கொள்ளலாம். கலகமிட்டு கொண்டிருக்கும் 2 கிராமத்தாருக்கும் இந்த அடையாளங்களை கொண்டு எல்லை எதுவென அறிந்து கலகத்தை அரசன் தீர்த்து வைக்க வேண்டும். இதையும் மீறி சந்தேகம் ஏற்பட்டால் பூர்வத்தில் யாருடைய அனுபவத்தில் இருந்தது என்று பார்க்க வேண்டும். பிரதானமாக நீர்நிலைகளின் இக்கரை அக்கறைகளை கொண்டு எல்லைகளை நிர்ணயிக்கலாம். கண்ணுக்கு தெரியும் அடையாளங்களாலும் மறைவான அடையாளங்களாலும் கூட எல்லைகளை தீர்மானிக்க முடியாத போது சத்திய பிரமாணம் செய்து கொள்ளும் சாட்சிகளின் கூற்றை ஏற்று எல்லைகளை நிர்ணயிக்க வேண்டும். கிராமத்து மக்கள் முன்னிலையில் எல்லைகளை பற்றிய சாட்சிகளை விசாரிக்க வேண்டும். விசாரணையில் எல்லையை பற்றின அடையாளங்களை கேட்க வேண்டும். இவ்வாறாக சாட்சிகளை கொண்டு தீர விசாரித்து எல்லையை நிர்ணயம் செய்து அவைகளை பத்திரமாக எழுத வேண்டும். அந்த பத்திரத்தில் சாட்சி சொன்னவர்களும் கையெழுத்திட வேண்டும். சாட்சிகள் சாட்சி சொல்லும்போது சத்திய பிரமாணம் செய்ய வேண்டிய முறை இது. சிவந்த ஆடைகளை உடுத்து சிவப்பு மலர் மாலையை போட்டுக்கொண்டு தலையில் மண் சட்டியை வைத்து கொண்டு நாங்கள் உண்மைக்கு புறம்பாக கூறினால் எங்கள் புண்ணியங்கள் நாசமடையட்டும் என்று சபதம் செய்த பிறகு சாட்சியம் அளிக்க வேண்டும். வாதிகளின் பக்கமும் சாட்சிகளாக இருப்பார்கள், பிரதிவாதிகளின் பக்கமும் சாட்சிகளாக இருப்பார்கள் அல்லவா? இவர்கள் ஒரு தரத்தாரின் கூற்று சத்தியமாக இருக்க வேண்டும், இன்னொரு தரத்தாரின் கூற்று அசத்தியமே அல்லவா? அவ்வாறு தவறான சாட்சியம் கூறிய ஒவ்வொருவருக்கும் 200 பணங்கள் அபராதம் விதிக்க வேண்டும். 2 கிராமத்தாரிலும் இவ்வாறு எல்லைகள் தெரிந்த சாட்சிகள் இல்லாத போது
அந்த கிராமங்களை சுற்றியுள்ள கிராமங்களிலிருக்கும் நான்கு பேர் அரசன் முன் கூறும் சாட்சிகளை அனுசரித்து எல்லைகளை நிர்ணயிக்க வேண்டும். இவ்வாறும் கூட எல்லைகளை நிர்ணயிக்க முடியவில்லை என்றால், ஊர்ஜிதமாக எல்லைகளை அறிய முடியவில்லை என்றால் என்ன செய்வது? பாரம்பரியமான எல்லைகளை அறிந்து கிராமவாசிகளே இல்லை என்னும்போது என்ன செய்யலாம்? வனவாசிகளுக்கு தெரிகிறதா என்று பார்க்கலாம். வேடர்கள், பறவைகளை கொன்று விற்று ஜீவிப்பவர்கள், இடையர்கள், வலைஞர்கள், மூலிகைகளை சேகரிப்பவர்கள் அல்லது விறகு வெட்டுபவர்கள், பாம்பாட்டிகள், உஞ்ச விருத்திகள், அதாவது சிந்தியிருக்கும் நெல்லை பொறுக்கி கொண்டு போய் ஜீவனம் நடத்துபவர்கள் மற்றுமுள்ள வனவாசிகளை விசாரிக்கலாம். அவர்களை விசாரித்ததில் கிடைத்த தகவல்களை கொண்டு அரசன் இரண்டு கிராமங்களுக்கு இடையே உள்ள எல்லைகளை தீர்மானிக்க வேண்டும். வயல்கள், குளங்கள், கிணறுகள் இவைகளை பற்றிய எல்லா தகராறுகளுக்கும், வீடுகளுக்கு இடையேயான எல்லை தகராறுகளுக்கும் அருகே சுற்றிலும் வாழ்பவர்களை விசாரித்து எல்லைகளை நிர்ணயிக்க வேண்டும். இந்த விஷயங்களில் தகராறு ஏற்பட்டிருக்கும் போது அக்கம் பக்கத்தவர்கள் போய் கூறினால், அப்படி போய் கூறிய ஒவ்வொருவருக்கும் அரசன் மத்திய சாகா தண்டம் அபராதமாக விதிக்க வேண்டும். வீடு, குளம், வயல் முதலானவைகளை அதன் சொந்தக்காரனை மிரட்டி பயமுறுத்தி பறித்து கொண்டவனுக்கு 500 பணங்கள் அபராதம் விதிக்க வேண்டும். பலாத்காரமாக அல்லாமல் அறியாமையால் தன்னுடையதுதான் என்று எண்ணி அனுபவிப்பவனுக்கு 200 பணங்கள் அபராதம் விதிக்க வேண்டும். அடையாளங்களோ சாட்சிகளோ சரிவர இல்லாத போது எல்லைகளை எவை யாருடையவை என்று சரியாக தீர்மானிக்க முடியாத போது தர்மவானான அரசன் இவ்வாறு செய்ய வேண்டும். அதாவது, அந்த பூமி முதலானவற்றால் யாருக்கு அதிக லாபம் கிடைக்குமோ அல்லது அந்த பகுதி இல்லாவிட்டால் எவருக்கு அதிக நஷ்டமோ அவர்களுக்கே அதை கொடுக்க வேண்டும். இதுவரை எல்லையை பற்றிய நிர்ணயங்கள் முழுமையாக கூறப்பட்டன. இனி கடும் சொற்களுக்கான, அதாவது திட்டுதல் போன்றவற்றுக்கான நிர்ணயங்களை கூறுகிறேன். பிராமணனை அநீதியாக திட்டிய சத்திரியனுக்கு 100 பணங்களை அபராதமாக விதிக்க வேண்டும். வைசியனாக இருந்தால் 150 பணங்கள் அபராதம். சூத்திரனாக இருந்தால் இத்தனை அடிகள் அடிக்க வேண்டும் என்று வசை மொழிக்கு தக்கவாறு தண்டனை விதிக்க வேண்டும். பிராமணன் சத்திரியனை திட்டினால் அவனுக்கு 50 பணங்கள் அபராதம் விதிக்க வேண்டும். அதேபோல் வைசியனை பிராமணன் திட்டினால் அவனுக்கு 25 பணங்கள் அபராதம் விதிக்க வேண்டும். சூத்திரனை திட்டிய பிராமணனுக்கு 12 பணங்கள் அபராதம் விதிக்க வேண்டும். பிராமணனை பிராமணனே திட்டினால் 12 பணங்கள் அபராதம். அவ்வாறே சத்திரியனை சத்திரியனே திட்டினாலும் வைசியனை வைசியனே திட்டினாலும் 12 பணங்கள் அபராதம். சாதாரண வசவு மொழிகளாக இல்லாமல் நாக்கூசும் வார்த்தைகளால் திட்டினால் 2 மடங்காக அபராதம் விதிக்க வேண்டும். பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன் முதலானோரை சூத்திரன் கடுமையான தகாத வார்த்தைகளால் திட்டினால் அத்தகையவனுக்கு கடுமையான தண்டனை அளிக்க வேண்டும். மேலும் பெயரை குறிப்பிட்டோ ஜாதியை குறிப்பிட்டோ தூஷிப்பவனுக்கு 10 அங்குல நீளமுள்ள வேலை பழுக்க காய்ச்சி அவன் நாவில் சூடு போட வேண்டும். அகந்தையினால் பிராமணனிடம் வந்து இப்படி செய் அப்படி செய் என்று தர்ம உபதேசம் செய்யும் சூத்திரனுக்கு அவன் அகந்தை அழியும் வண்ணம் அரசன் கொடுக்க வேண்டிய தண்டனை என்னவென்றால், எண்ணெயை நன்கு காய்ச்சி அவன் நாவிலும் காதிலும் ஊற்ற வேண்டும். இதுவே தண்டனை. சூத்திரனை பார்த்து அவனுடைய பேச்சு, தேசம், ஜாதி, தொழில், குரல் முதலானவைகளை தூஷிக்கக்கூடாது. அப்படி அகந்தையால் சூத்திரர்களை தூஷிப்பவர்களுக்கு 200 பணங்கள் அபராதம் விதிக்க வேண்டும். ஒற்றை கண் கொண்டவன், முடவன் முதலான அங்கஹீனர்களை அவர்களது அங்க குறைகளை குறிப்பிட்டு தூஷிப்பவர்களுக்கு கார்ஷா பணம் அபராதம் விதிக்க வேண்டும். தாய், தந்தை, மனைவி, சகோதரன், மகன், குரு இவர்களை நிந்திப்பவர்களுக்கு 100 பணங்கள் அபராதம் விதிக்க வேண்டும். குரு எதிர்ப்படும்போது அவருக்கு வழிவிட்டு விலகாதவனுக்கு 100 பணம் அபராதம் விதிக்க வேண்டும். பிராமணனுக்கும் சத்திரியனுக்கும் இடையில் சண்டை ஏற்பட்டு வசவுகளை பேசினால் வசை மாறி பொழிந்தவன் பிராமணன் என்றால் 250 பணங்களும்,
சத்ரியன் என்றால் 500 பணங்களும் அபராதம் விதிக்க வேண்டும். தண்ட நீதியை செலுத்தும் அரசன் விதிக்க வேண்டிய தண்டனை இதுவேயாகும். வைசியனுக்கும் சூத்திரனுக்கும் இடையில் சண்டை ஏற்பட்டு வசை பேசினால் வசை மாறி பொழிந்தவன் வைசியன் என்றால் அவனுக்கு 280 பணங்கள் அபராதம் விதிக்க வேண்டும். சூத்திரன் என்றால் 500 பணங்கள் அபராதம் விதிக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் வைதல் தொடர்பான தண்டனைகளை இதுவரை கூறினேன். இனி ஒருவரை ஒருவர் அடித்து கொள்வது தொடர்பான தண்டனைகளை கூறுகிறேன். சூத்திரன் பிராமண சத்திரிய வைசியர்களை எந்த அங்கத்தால் அடிக்கிறானோ அந்த அங்கத்தை வெட்ட வேண்டும். இது மனு பகவானின் சாசனம். அவன் கையாலோ தடி எடுத்தோ அடித்தால் அடித்த கையை வெட்ட வேண்டும். கோபத்தோடு காலால் உதைத்தால் காலை வெட்ட வேண்டும். சூத்திரன் அகங்காரத்தால் பிராமணனுடன் சமமான ஆசனத்தில் உட்கார்ந்தால் இடுப்பின் பின்புறத்தில் சூடு போட வேண்டும். சூத்திரன் அகங்காரத்தால் பிராமணன் மீது காரை உமிழ்ந்தால் அவன் உதடுகளை அறுக்க வேண்டும். பிராமணன் மீது சிறுநீர் கழித்து அவமானப்படுத்தியவனின் சிறுநீர் கழிக்கும் உறுப்பை அறுக்க வேண்டும். பிராமணன் மீது மலத்தை எறிந்தவனின் குதத்தை அறுக்க வேண்டும். இது அரசன் செலுத்த வேண்டிய தண்ட நீதி. பிராமணன் முடியை பற்றி இழுத்த சூத்திரன் கைகளை எந்த தயக்கமுமின்றி வெட்டி எறிய வேண்டும். தாடி மீசை கழுத்து குறி இவைகளை பற்றி இழுத்தவனுக்கும் இதே தண்டனை விதிக்க வேண்டும். யாரும் யாரையும் தோல் பீந்து போகுமாறு அடித்தால் 100 பணங்கள் அபராதம் விதிக்க வேண்டும். இரத்தம் பெறுமாறு அடித்தாலும் 100 பணங்கள் அபராதம். சதை பீந்து போகுமாறு அடித்தால் 6 நிஷ்கங்கள் அபராதம் விதிக்க வேண்டும். எலும்புகள் முறியுமாறு அடித்தவனை நாட்டை விட்டு விரட்ட வேண்டும். மலர்களையும் பழங்களையும் அழிக்கும் மரங்களை வெட்டக்கூடாது. வெட்டுபவனுக்கு ஏற்படும் நஷ்டத்திற்கு தக்கவாறு அபராத தண்டனை விதிக்க வேண்டும். மனிதர்களையும் பசுக்களையும் அடைத்து துன்புறுத்துபவனுக்கு ஏற்படும் துக்கத்தின் தன்மைக்கேற்ப தண்டனை அளிக்க வேண்டும். உடம்பில் காயம் ஏற்படுமாறு அடித்தவனிடம் அந்த காயத்தின் தன்மைக்கேற்பவும் அந்த காயம் ஆறும் வரையில் அதற்காகும் மருத்துவ செலவுகளுக்கும், காயம் பட்டவன் சம்பாதிக்க முடியாமல் போய்விடுவதால் அந்த நஷ்ட ஈட்டு தொகையையும் அடித்தவனிடமிருந்து வசூலித்து அடிபட்டவனுக்கு கொடுக்க வேண்டும். பிறருடைய பொருட்களை அறிந்தோ அறியாமலோ தொலைத்துவிட்டால் அப்பொருளின் சொந்தக்காரனுக்கு வேறொரு பொருளை ஈடாக கொடுத்துவிட வேண்டும். மேலும் அப்பொருளுக்குரிய விலையை அபராதமாக அரசனுக்கு செலுத்த வேண்டும். ஒருவனுக்கு சொந்தமான தோல் பாத்திரங்கள், மண் பாத்திரங்கள், மர பாத்திரங்கள் இவற்றை தொலைத்துவிட்டால் அவற்றின் மதிப்புக்கு 5 மடங்கு அபராதம் அரசன் விதிக்க வேண்டும். சொந்தக்காரனுக்கு அவற்றின் மதிப்புக்கு தக்க தொகையை அளிக்க செய்ய வேண்டும். புஷ்பங்கள், வேர்கள், பழங்கள் முதலானவற்றுக்கும் இதே முறையில் தண்டனை வேண்டும். தேர் முதலான வாகன சாரதிகளுக்கும் வாகனத்தின் சொந்தக்காரர்களுக்கும் விபத்து ஏற்படுத்தினால் விபத்துக்கான 10 தவறுகளுக்கு தண்டனை கிடையாது. இந்த 10 காரணமாக ஏற்படும் பிராண நஷ்டம், பொருள் நஷ்டம் இவற்றிற்கு தண்டனை கிடையாது. இவை தவிர்த்து மற்றபடி ஏற்படும் விபத்துகளில் ஏற்படும் பிராண நஷ்டம், பொருள் நஷ்டம் முதலானவற்றுக்கு தண்டனை உண்டு. அந்த 10 வகையான காரணங்கள்: 1, மூக்கணாங்கயிறு அறந்து போகுதல். 2, நுகத்தடி ஒடிந்து போகுதல். 3, மேடு பள்ளங்களால் ரதம் குடை சாய்ந்து போதல். 4, இருசு அச்சு ஒடிந்து போதல். 5, சேணம் அறுந்து போதல். 6, கடிவாள கயிறு அறுந்து போதல். 7, சாட்டை அறுந்து போதல். 8, வாகனத்தோடு குதிரையை பூட்டியுள்ள இடத்தில் மரம் உடைந்து போதல். 9, எதிரில் வேறு வண்டி வந்து மோதுதல். 10, சாரதி குறுக்கே வருபவனை விலகு என்று சொல்லியும் விலகாமல் இருத்தல். இன்னும் 10 வகையான காரணங்களால் விபத்து ஏற்பட்டு அதனால் உயிர் நஷ்டமும் பொருள் நஷ்டமும் ஏற்பட்டாலும் கூட தண்டனை எதுவும் கொடுக்கக்கூடாதென மனு பகவான் கூறுகிறார். வண்டியோட்டி தன் அஜாக்கிரதையால் வண்டியை உடைத்தார்போல் திருப்பி அதனால் பிறர் உயிருக்கோ உடைமைகளுக்கோ ஹானி ஏற்பட்டால் அப்படிப்பட்ட அறிவிலியை சாரதியாக அமர்த்தி கொண்ட வண்டியின் சொந்தக்காரனுக்கு 200 பணங்கள் அபராதம் விதிக்க வேண்டும்.
வண்டி ஓட்டிய சாரதி புத்திமானாக இருந்தால் தன்னால் ஏற்பட்ட நஷ்டத்தை தன் எஜமானன் ஏற்க விடக்கூடாது. தானே அந்த அபராத தொகையை செலுத்த வேண்டும். சாரதி அந்த அளவுக்கு அறிவில்லாத மூடனாக இருந்தால் எஜமானனே அபராதம் கட்ட வேண்டும். அதுபோக அந்த வண்டியில் பயணம் செய்தவர்களுக்கும் சாரதிக்கும் தனித்தனியே 100 பணங்கள் அபராதம் விதிக்க வேண்டும். எதிரில் மிருகங்களோ ரதமோ வரும்போது தன் வண்டியை நிறுத்தாமல் ஓட்டி அதனால் மிருகங்களுக்கு உயிர் சேதமோ உடலுக்கு ஹிம்சையோ ஏற்பட்டால் சற்றும் யோசிக்காமல் அந்த சாரதிக்கு அபராதம் விதிக்க வேண்டும். மனிதன் இந்த விபத்தில் இறந்தால் அவனுக்கு திருடனுக்கு விதிக்கும் தண்டனையை விதிக்க வேண்டும். பசுக்கள், யானைகள், குதிரைகள் முதலானவற்றுக்கு ஆபத்து நேரிட்டால் அல்லது இறந்தால் அதில் பாதி தண்டனையும் விதிக்க வேண்டும். மிகவும் சாதாரண கால்நடைகளுக்கு பூனை போன்றவை ஆபத்து ஏற்பட்டால் சாரதியிடம் 200 பணங்கள் அபராதம் விதிக்க வேண்டும். உயர்ந்த கால்நடைகளான மான் முதலான மிருகங்களுக்கும் அன்னம் முதலான பறவைகளுக்கும் ஆபத்து ஏற்பட்டால் 50 பணங்கள் அபராதம் விதிக்க வேண்டும். கழுதை, ஆடு, செம்மறியாடு முதலானவற்றுக்கு ஆபத்து ஏற்பட்டால் 5 வெள்ளி மாசங்கள் அபராதம் விதிக்க வேண்டும். நாய், பன்றி போன்றவை வண்டியில் அடிபட்டு இறந்தால் 1 வெள்ளி மாசம் அபராதம் விதிக்க வேண்டும். மனைவி, பிள்ளை, வேலைக்காரன், சிஷ்யன், பிரியமான நண்பன், தம்பி இவர்கள் குற்றமிழைத்தால் பிரம்பாலோ கயிற்றாலோ அடிக்க வேண்டும். இவ்வாறு அடிக்க நேரும்போது தலை முதலான உத்தம பாகங்களில் அடிக்கக்கூடாது. உடலின் பின்புறம் முதுகில் அடிக்கலாம். அவ்வாறின்றி தலையில் அடிப்பவன் திருடனுக்குரிய தண்டனையை பெறுவான்.